DidikTV KPM. வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச் அஃபிக், தேட் வாஸ் அ வெரி குட் செஷன் ஜஸ்ட் நவ். இன்னைக்கு இப்போ நம்ம முழுக்க முழுக்க தமிழ் பாடத்தை கற்றுக்க போகிறோம். அதுவும் குறிப்பாக இலக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். இலக்கியத்தில் நிறைய விஷயம் இருக்குது, அது ஒரு மிகப்பெரிய கடல். என்ன கற்றுக்க போகிறோம், யார் ஆசிரியர், இதெல்லாம் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். டீச்சர் யார், அதை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதோ உங்களுக்காக ஒரு காணொலி. ஆக கிருஷ்ணகுமாரி டீச்சர் தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கு சந்திக்க போகிறோம். அவங்க தான் இன்றைக்கு நமக்கு வந்துட்டு தமிழ் பாடம், குறிப்பாக இலக்கியத்தை கற்றுக் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஷீ இஸ் கத்துவ பனித்யா பஹாச தமிழ் அண்ட் இன்றைக்கி நமக்காக வந்துட்டு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறாங்க. சரி, ஆசிரியர் வந்துட்டு எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல வருடங்களாக இவங்க வந்துட்டு கப்போங் பாரு இடைநிலை பள்ளியில் தான் வந்துட்டு படித்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கே போயிருக்காங்கன்னா, பண்டா பாரு செந்தோல் இடைநிலை பள்ளியில் வந்துட்டு இப்போ தமிழ் படித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீச்சர் பார்க்கலாம். வணக்கம் டீச்சர். வணக்கம் கபில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கபில், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டீச்சர். சரி, இன்றைக்கு வந்துட்டு என்ன நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறீங்க? இன்று வந்து நம் மாணவர்களுக்கு வந்து எஸ்பிஎம் தமிழ் இலக்கியத்தில் பகுதி ஒன்று, ஓகே, நாவல் தொடர்பான சிறு கேள்விகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளப் போகிறார்கள். நாவல் தொடர்பான சிறு கேள்விகளை வந்துட்டு இன்றைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறீங்க. கற்றுக்கொள்றதுக்கே மிகப்பெரிய ஆர்வமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. என்ன தான் சொல்லிக் கொடுக்க போகிறீங்கன்னு, இருந்தாலும் நம்ம மாணவர்களை இப்போ பார்த்துடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஹலோ, நலமா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? அப்படி தெய்வீகமாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. சரி, இன்றைக்கு வந்துட்டு நம்ம முழுக்க முழுக்க வந்துட்டு தமிழ் மொழி, அதுவும் இலக்கியம் கற்றுக்கொள்ள போறோம் இல்லையா. முதல்ல அறிமுகப்படுத்திக்க உங்களை ஷர்மினி. மனிஷாவிற்கு வணக்கம். என் பெயர் ஷர்மினி ராகவன். நான் கொப்பம்பரு இடைநிலை பள்ளியில் படிவம் ஐந்தில் பயில்கிறேன். நான் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய பாடத்தை தேர்வு பாடமாக எடுத்துள்ளேன். சிறப்பான ஒரு விஷயம். அடுத்து ஞானா. வணக்கம் அண்ணா, என் பெயர் சிவஞானவதி மணிராஜு. நான் விவேகானந்தா இடைநிலை பள்ளியில் படிவம் ஐந்து பயில்கிறேன். நான் இலக்கிய பாடத்தையும் தமிழ் மொழி பாடத்தையும் எனது தேர்வு பாடமாக எடுத்துள்ளேன். ஆஹா, சரி. குகனேஷ். மலிசாவிற்கு வணக்கம். என் பெயர் குகனேஷ். நான் கப்பம்பரு இடைநிலை பள்ளியில் படிவம் ஐந்து பயில்கிறேன். நான் தமிழ் மொழி பாடத்தையும் இலக்கிய பாடத்தையும் எனது தேர்வு பாடமாக எடுத்துள்ளேன். ஓகே, அடுத்தபடியாக திவ்யன். வணக்கம் மலேசியா, என் பெயர் திவ்யன் மகேஸ்வரன். நான் குப்பம்பரு இடைநிலை பள்ளி ஐந்தாம் படிவத்தில் பயில்கிறேன். நான் தமிழ் மொழியையும் இலக்கிய பாடத்தையும் எனது தேர்வு பாடமாக எடுத்துள்ளேன். ஆஹா, சரண்யா. வணக்கம் அண்ணா, என் பெயர் சரண்யா மலையரசன். நான் விவேகானந்தா இடைநிலை பள்ளியில் படிவம் ஐந்து பயில்கிறேன். நான் தமிழ் மொழியையும் இலக்கியத்தையும் என் தேர்வு பாடமாக எடுத்துள்ளேன். ஆஹா, ஹிர்திக். வணக்கம் அண்ணா. வணக்கம் ஆசிரியை. வணக்கம். என் பெயர் ஹிருத்திகேசவ ராஜகுமார். நான் விவேகானந்தா இடைநிலை பள்ளியில் பயில்கிறேன். நான் தமிழையும் இலக்கிய பாடத்தையும் எனது எஸ்பிஎம் தேர்வு பாடமாக எடுத்துள்ளேன். உடன் நான் கடந்த 8 ஆண்டுகளாக குழல் ஊதும் கலையையும் கற்று வருகிறேன். அட, ஒரு வேற லெவல் சிங்கர் மாதிரி பேசுறீங்க ஹிருத்திக். நீங்க மூச்செல்லாம் வாங்கி வாங்கி. சூப்பர் சூப்பர். சரி, இன்றைக்கு வந்து நம்ம 6 மாணவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்காங்க. இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து தொலைக்காட்சியில் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எஸ்ஓபி எல்லாத்தையுமே பின்பற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. சரி டீச்சர், நம்ம கண்டிப்பாக வந்துட்டு கை தூய்மை இப்போ வந்துட்டு பயன்படுத்திக்கணும். நம்ம முகக்கவரிலாம் பயன்படுத்திட்டோம், இப்போ நீங்கள் வந்துட்டு கை தூய்மை வந்து பயன்படுத்திப்பாங்க சார். ஓகே, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஓகே, ஆக இப்போ உள்ள சூழ்நிலைகளில் இந்த பேண்டமிக் காலகட்டத்தில் யாராக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் இந்த ஹேண்ட் சானிடைசர், இந்த கை தூய்மையை எப்பொழுதுமே பயன்படுத்துங்க. முகக்கவரி முடிந்த அளவுக்கு இல்லைங்க, கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தியே ஆக வேண்டும். சரி, இன்றைக்கு பாடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்பதாக மாணவர்கள்லாம் தயாராக இருக்காங்க, நீங்களும் தயாராக இருக்கீங்க. ஒரு குட்டி பிரேக்குக்கு அப்புறம் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.
KPM. DidikTV KPM. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். ஆக வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எந்த பாடத்தை வந்துட்டு நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ட்டு. குறிப்பாக இலக்கியம், நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கிற இலக்கியம் நாவல் பற்றி வந்து நம்ம படிக்க போகிறோம். என் முன்னிக்கே வந்துட்டு ஒரு நாவல் இருக்குது, இதை பற்றி தான் ஒரு வேளை நம்ம படிக்க போகிறோமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இருந்தாலும் நம்ம ஆசிரியர்கிட்ட வந்துட்டு கேட்கறதுக்கு முன்பதாக, மாணவர்களே தயாராக இருக்கீங்களா? ஆம், தயாராக உள்ளோம். தயாராக இருக்கீங்களா? சரி, உங்கள் சூப்பர். உங்கள் ஆறு பேரில் வந்துட்டு நான் ஒரு சில பேரை வந்துட்டு அப்படியே பிக் பண்ணி சில விஷயங்கள் கேட்க போகிறேன். என்னென்னா, முதல்ல யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு ஆண்மகன்ட்ட கேட்போம். ஹிருத்திக், நீங்கள் சொல்லுங்கள், ஏன் வந்துட்டு இந்த பாடத்தை வந்து நீங்கள் குறிப்பாக எடுத்து படிக்கணும், நீங்கள் கண்டிப்பாக எஸ்பிஎம்ல இந்த தேர்வை எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க? ஓகே, வணக்கம்ண்ணா. நான் இலக்கிய பாடம் நான் ஏன் எடுத்தேன்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, தமிழ் கல்வி என்னை வாழ்வில் மேலோங்க செய்யணும். அது மட்டுமின்றி பலர் வெளியில் போராடிட்டு இருக்காங்க தமிழ் கல்வியையும் இலக்கியத்தையும் எஸ்பிஎம் தேர்வு படமாக பள்ளிகளில் தக்க வைக்கிறதுக்கு. அந்த வகையில் என்னை போல மாணவர்கள் தமிழ் இலக்கியத்தையும் தேர்வு பாடத்தில் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நன்றி கடனும் செலுத்தலாம், அதே நேரத்தில் தமிழையும் வாழ வைக்கலாம். அது மட்டும் இல்லைன்னா, அதுவும் ஒரு வருடம் ஆரம்ப பள்ளியில் தமிழை கற்று இடைநிலை பள்ளியில் போயிட்டு தமிழை செம்மைப்படுத்தி இறுதி கட்டத்தில் வந்து தமிழை படிக்காமல் போனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்ம செய்கிற தமிழுக்கு ஒரு பெரிய, தமிழன்னைக்கு செய்கிற ஒரு பெரிய துரோகம். பொதுவாக என்ன கேட்டீங்கன்னா, நான் எனக்கு வாசிக்கிற பழக்கம் உண்டு, அதே பாணியில் இருக்கிற இலக்கிய பேப்பரும் அதே மாதிரி இருக்கிறனால எனக்கு இந்த இலக்கிய மேலே ஒரு அதிக நாட்டம் வந்துச்சு. அதுவும் இன்றைக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி. என்ன சரி ஹிருத்திக், நீங்கள் பட்டிமன்ற பேச்சாளர், பேச்சு போட்டி இந்த மாதிரிலாம் பங்கெடுத்துக்குவீங்களோ? ஆ ஆமாம். ஓகே, உங்கள் பேச்சு பாணிகளே தெரியுது. சரி, அடுத்தபடியாக வந்துட்டு சிவஞானவதி, நீங்கள் சொல்லுங்கள், ஏன் வந்துட்டு குறிப்பாக இந்த பாடத்தை, இந்த பாடம் நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க? சீர்மிகு மலேசியாவிற்கு எனது பணிவான வணக்கம். இலக்கிய பாடம் எனக்கு மிகவும் பிடித்த பாடம் அண்ணா. காரணம், இலக்கிய பாடத்தை கற்பதன் வழி நான் என் வாழ்க்கைக்கு தேவையான பல அறநெறிகளை கற்றுக்கொள்ள முடிகின்றது. மேலும் இலக்கிய பாடம் எனக்கு ஒரு வாழ்க்கை பாடமாகவும் அமைகின்றது. இன்று உதாரணத்திற்கு இந்த அகல்விளக்கு நாவல் நல்லொழுக்கத்தையும் நட்பண்புகளையும் எனக்கு கற்று தருகிறது. இன்று இவ்வகுப்பில் கலந்து கொள்வதன் வழி இன்னும் சிறப்பாக நாவல் சிறு கேள்விகளுக்கு விடையளிக்கும் முறையை என்னால் கற்றுக்கொள்ள முடியும். நன்றி அண்ணா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு. சிறப்பு சிறப்பு. குறிப்பாக இந்த நாவலில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நற்பண்புகளை வந்துட்டு கற்றுக்கொள்வீங்க அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். நிறைய பேர் கதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கதையாக மட்டும் இல்லாமல் நம்ம அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்றத நம்ம கருத்தில் கொடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக வந்துட்டு யாரை சொல்லலாம் அப்படின்னா, குகணேஷ், நீங்கள் சொல்லுங்கள், ஏன் இந்த பாடத்தை வந்து தேர்வு செய்து இந்த எஸ்பிஎம்க்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க? வணக்கம் அண்ணா. வணக்கம். இலக்கிய பாடம் என்பது ஒரு சுவாரஸ்யமான பாடமாகும் அண்ணா. இதனை படிப்பதால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அண்ணா. எடுத்துக்காட்டாக, இந்த இலக்கிய புத்தகங்கள்லாம் படிக்கும் பொழுது நம்ம பல அறநெறிகள் நன்னெறிகள்லாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த நன்னெறிகள்லாம் நம்ம வாழ்க்கையில் அமல்படுத்தும் போது நம்ம தவறான வழிக்கு செல்ல மாட்டோம். அது மட்டுமின்றி நமது வருங்காலமும் சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த வகுப்பில் கலந்து கொள்வதால் நாவலுக்கான சிறு கேள்விகளுக்கு விடையளிக்கும் அணுகுமுறையை என்னால் கற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன் அண்ணா. வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. சிறப்பான ஒரு விஷயம், நாவலுக்கான சிறு கேள்விகளை எப்படி வந்துட்டு நம்ம அன்சர் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கு நம்ம வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மூணு மாணவர்கள் இப்போதைக்கு தெளிவாக சொல்லியிருக்கீங்க ஏன் இந்த பாடத்தை எடுத்துக்கிட்டீங்க, இந்த பாடத்தின் மூலமாக இன்றைக்கி கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் மூலமாக என்ன நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க, என்ன பயனடைய போகிறீங்க அப்படின்ட்டுன்னு. மூவருக்கு மிக்க நன்றி. ஆசிரியர் ஆக மாணவர்கள்லாம் தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க, நானும் தயாராக உங்களுடைய மாணவனாக மாறி காத்துக்கிட்டு இருக்கேன். தொலைக்காட்சியில் பார்த்துட்ருக்கிற நம்ம மாணவர்களும் தயாராக காத்துட்ருக்காங்க, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் கவில். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்று நாம் எஸ்பிஎம் தமிழ் இலக்கியம் பாகம் ஒன்று நாவலுக்கான சிறு கேள்விகள் விடையளிக்கும் அணுகுமுறையை நாம் பார்க்க உள்ளோம். நாவல் என்று பார்க்கும்போது எஸ்பிஎம் தமிழ் இலக்கியத்தின் நாவல் என்றால் அகல் விளக்கு நாவலாகும். இந்த பாகம் ஒன்றில் மூன்று பிரிவுகள் இருக்கின்றன. பிரிவு ஒன்று கவிதை, பிரிவு இரண்டு நாடகம், பிரிவு மூன்று நாவல். நாம் இன்று பார்க்க போவது
நாவலுக்கான நாவல் தொடர்பான சிறு கேள்விகளுக்கு விடையளிக்கும் அணுகுமுறையை நாம் இன்று பார்க்க உள்ளோம். ஆக மாணவர்களே, பாடத்திற்கு போகலாம். நாவல் சிறு கேள்விகள். இந்த நாவல் சிறு கேள்விகள் என்று பார்க்கும்போது, முதலில் மாணவர்கள் நாவல் சிறு கேள்விகளை விடையளிக்கும் போது, இந்த நாவல் சிறு கேள்விகள் எதன் அடிப்படையில் எந்த அமைப்பில் கேள்விகள் விடவப்படும் என்பதை மாணவர்கள் முதலில் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டால் இந்த நாவல் தொடர்பான கேள்விகளுக்கு சுலபமாக பதிலளிக்க முடியும். முதலாவது, நாவல் ஆசிரியர். இரண்டு, நாவலின் இலக்கிய கூறுகள். மூன்று, சூழல் கேள்விகள். இந்த மூன்று அடிப்படையிலும் மாணவர்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை மையமாக கொண்டே நாவல் தொடர்பான சிறு கேள்விகள் அமையப்படும். இந்த மூன்று விஷயம்தான். ஆக நாவல் ஆசிரியர் அகல் விளக்கு நாவல் ஆசிரியர் யார் என்று மாணவர்கள் கூற முடியுமா? சொல்லுங்க. ஆசிரியர் நான் உயரலாமா? சொல்லுங்க. கீர்த்திக். டாக்டர் மு வரதராசன். சரியான விடை. அகல் விளக்கு நாவலை எழுதியவர் டாக்டர் மு வரதராசன். ஆனால் இவரை சுருக்கமாக டாக்டர் மூவா என்றும் அழைப்பார்கள். நாவல் ஆசிரியரை பற்றி மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாவல் ஆசிரியர் பின்னணி, நாவல் ஆசிரியரின் படைப்புகள், இவற்றை அனைத்தையும் மாணவர்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். நாவல் ஆசிரியரின் பின்னணி. அப்போ மூவாவை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு மூவாவை பற்றி நாம் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும். நாவல் ஆசிரியரின் இயற்பெயர், நாவல் ஆசிரியரின் பிறப்பு, நாவல் ஆசிரியரின் மறைவு, அடை, அவர் பெற்ற விருது, பரிசுகள், தொடர்ந்து நாவல் ஆசிரியரின் கல்வி நிலை, கல்வி தகுதி. பார்த்தீங்கன்னா வாலாசாவிலிருந்து தொடக்க கல்வியை பயின்றார், பிறகு சென்னையில் வந்து டாக்டர் பட்டம் பெற்றார் தமிழில். இந்த கல்வி நிலையை மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும். தொடர்ந்து அவர் ஈடுபட்ட துறை, நாவல் ஆசிரியர் ஈடுபட்ட துறை, நாவல் ஆசிரியரின் கொள்கை. இதனை தொடர்ந்து மாணவர்கள் நாவல் ஆசிரியர் பின்னணியை தொடர்ந்து மாணவர்கள் நாவல் ஆசிரியரின் படைப்புகளையும் மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும். நாவலை தவிர்த்து நாவல் ஆசிரியர் நிறைய படைப்புகளை படித்துள்ளார். உதாரணத்திற்கு சிறுகதை, சிந்தனை கதை, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய படைப்புகள் இருக்கின்றன. அப்போ மாணவர்கள் நாவல் மட்டும்தான் மூவா எழுதியிருக்காருன்னு சொல்ல முடியாது. நிறைய படைப்புகள் படைத்துள்ளார், அதை மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆக மாணவர்கள் கட்டாயமாக நாவல் ஆசிரியரின் பின்னணி, நாவல் ஆசிரியரின் படைப்புகளை அறிந்திருக்க வேண்டும். இதன் தொடர்பாக நாம் ஒரு மாதிரி வினாவை பார்ப்போம். அகல் விளக்கு நாவல் ஆசிரியரின் பிற படைப்புகளுள் ஒன்றனை குறிப்பிடுக. அப்போ மாணவர்கள் முதல்ல கேள்வி வாசிக்க வேண்டும். இந்த கேள்வியானது யாரை பற்றியது? நாவல் ஆசிரியரை பற்றிய கேள்விகள். அப்போ இந்த மாதிரி கேள்விகள் வினவப்படும் போது மாணவர்கள் சுருக்கமான விடைகளாக அமைக்க வேண்டும். முழு வாக்கியத்தில் விடைகள் தேவையில்லை. இதனுடைய விடைகள் பார்த்தீங்கன்னா சிறுகதை. அப்போ கேள்வியோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிற படைப்புகளில். அப்போ ஒன்றனை என்றால் ஒரு விடையை மட்டும் கொடுத்தால் போதுமானது. அப்போ சிறுகதை என்று சிறுகதை மட்டும்தான் அவருடைய படைப்புகள் என்று கேட்டால் ஆமாவா? மாணவர்கள் சொல்லுங்க. இல்லை, நிறைய படைப்புகள் எழுதியிருக்காரு, படித்துள்ளார். அப்ப நாம் வந்து ஒரு ஒன்றனை எழுதுங்க என்று சொல்லும் போது ஒன்றனை மட்டும் விடைகளாக கொடுக்கலாம். ஆனால் சுருக்கமான விடைகள், சிறுகதை என்று எழுதினாலே போதும். முழு வாக்கியம் தேவையில்லை என்றால் என்ன அர்த்தம்னா, அகில் விளக்கு நாவல் ஆசிரியரின் பிற படைப்புகளுள் ஒன்று சிறுகதை. அப்படின்னு முழு வாக்கியத்துல விடைகளை எழுத தேவையில்லை, நேரடியாக விடைக்கு போக வேண்டியதுதான். தொடர்பான கேள்விகள். இதற்கு மாணவர்கள் முயற்சி செய்து பார்க்கட்டும். அகல் விளக்கு நாவல் ஆசிரியர் ஈடுபட்ட துறை ஒன்றனை குறிப்பிடுக. யாருனால முயற்சி செல்ல முடியும்? கைகளை சொல்லுங்க. குகனேஸ், என்ன பதிலாக இருக்கும்? கல்வித்துறை. சரியான விடை. சிறப்பு. அகல் விளக்கு நாவல் ஆசிரியரின் இயற்பெயரை குறிப்பிடுக. மாணவர்கள் நான் முயற்சி செய்கிறேன் ஆசிரியர். சொல்லுங்க திவ்யன். திருவேங்கடம். சரியான விடை. மூன்றாவது, அகல் விளக்கு நாவல் ஆசிரியரின் கொள்கைகள் ஒன்றனை குறிப்பிடுக. இதற்கு
நான் விடை அளிக்கிறேன் ஆசிரியை. கூறுங்கள். சமுதாய சீர்திருத்தம். சமுதாய சீர்திருத்தம். அப்ப மாணவர்கள் இம்மாதிரியான கேள்விகளுக்கு சுருக்கமான விடைகளாக எழுத வேண்டும். முழு வாக்கியத்தில் விடைகளை எழுத தேவையில்லை. இது எத்தனை கேள்விகள் இருக்கும் இந்த மாதிரி? இதுல ஒரு கேள்விகள், ஒரே கேள்வி, ஒரு கேள்விகள். நாவல் ஆசிரியரை குறிப்பிட்டு ஒரு கேள்விகள் வினவப்படும். ஓகே, சரியா மாணவர்களே? ஓகே, தொடர்ந்து நான் அடுத்தபடியாக நாவல் ஆசிரியரின் பின்னணி படிப்புகளை தொடர்ந்து கேள்விகள் கேட்கப்படும் கேள்விகளானது நாவலின் இலக்கிய கூறுகள். இலக்கிய கூறுகள் என்றால் மலாய் மொழியில வந்து கொம்சாஸ்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நாவலுடைய இலக்கிய கூறுகள். இந்த நாவலுடைய இலக்கிய கூறுகள் என்று பார்க்கும்போது நமக்கு கருப்பொருள், துணை கருப்பொருள், கதைப்பாத்திரங்கள், இடப்பின்னணி, கால பின்னணி, சமுதாய பின்னணி, உத்திமுறை, மொழி நடை, கதை பின்னல், படிப்பினைகள், இவை அனைத்துமே நாவலின் இலக்கிய கூறுகள். இவை அனைத்துமே மாணவர்கள் புரிந்து கொண்டார்களானால் இந்த நாவலின் இலக்கிய கூறுகள் தொடர்பான கேள்விகளுக்கு சுலபமாக விடையளிக்க முடியும். நாவலின் இலக்கிய கூறுகள் தொடர்பான இரண்டு வினாக்கள் வினவப்படும் இந்த பகுதியில். இந்த நாவல் சிறு கேள்வியில் நாவல் ஆசிரியர் கேள்வியை தொடர்ந்து நாவலின் இலக்கிய கூறுகள் என்று பார்க்கும்போது இரண்டு வினாக்கள் கேட்கப்படும். அப்ப மாணவர்கள் இந்த வினாக்களை விடையளிக்கும் போது இலக்கிய கூறுகளை கட்டாயமாக புரிந்திருக்க வேண்டும், நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இரண்டு வினாக்களாக இருந்தாலும் அவங்க அனைத்து இலக்கிய கூறுகளையும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். மாதிரி வினா, அகல்விளக்கு நாவலின் உத்திமுறை ஒன்றனை குறிப்பிடுக. இந்த கேள்வியின் எதிர்பார்ப்பு என்னவென்றால் உத்திமுறை. உத்திமுறை என்பது நாவலின் இலக்கிய கூறு. அப்ப அந்த நாவலில் உத்திமுறை ஒன்று இருக்கின்றது. அந்த உத்திமுறையை மாணவர்கள் விடையாக கொடுக்க வேண்டும். உத்திமுறை அப்படின்னா என்ன? உத்திமுறைனா எந்த உத்தியை கையாண்டு நாவலாசிரியர் இந்த நாவலை எழுதியுள்ளார். ஓகே, ஓகே, டெக்னிக்னு சொல்லுவாங்க. இரண்டாவது, அகல்விளக்கு நாவலின் இடப்பின்னணி ஒன்றனை குறிப்பிடுக. நாம் அதை பார்த்தோம்ல, இடப்பின்னணி என்பது நாவலின் இலக்கிய கூறுகளில் ஒன்று. அப்ப மாணவர்கள் இடப்பின்னணி என்பது கேள்வியின் எதிர்பார்ப்பு. அப்ப உத்திமுறை, இடப்பின்னணி, இவருடைய இரண்டுமே வந்து நாவலின் இலக்கிய கூறு கேள்விகள். இதுவும் சுருக்கமான விடைகள் தான் எழுத வேண்டும். முழு வாக்கியம் தேவையில்லை. நான் மறுபடியும் சொல்றேன், முழு வாக்கியம் தேவையில்லை என்பது கேள்வியோடு முழு வாக்கியமாக எழுத வேண்டாம். நேரத்தை நாம் சேமிக்க வேண்டும். இங்க இந்த பகுதியில வந்து மாணவர்கள் நேரத்தை சேமித்தார்கள் என்றால் பாகம் இரண்டுல அந்த நேரத்தை அவர்களால் எழுத முடியும். அந்த கேள்விகளுக்கு மாணவர்கள் பயன்படுத்த முடியும். அகல்விளக்கு நாவலின் உத்திமுறை ஒன்றனை குறிப்பிடுக. மாணவர்களே, யாரால சொல்ல முடியும்? நான் விடையளிக்கிறேன். விடையளிங்க திவ்யான். உரையாடல் உத்தி. இங்க வந்து நான் பின்னோக்கு உத்தின்னு போட்டிருக்கேன். நிறைய உத்திகள் இருக்கு, இரண்டுமே சரிதான். ஓகேவா, சரியான பதில் திவ்யான். இரண்டாவது, அகல்விளக்கு நாவலின் இடப்பின்னணி ஒன்றனை குறிப்பிடுக. ஓகே, இடப்பின்னணி. யார் பதில் சொல்ல போறீங்களோ கைய தூக்குங்க பாப்போம். ஓகே, ஹிர்திக். வாலாசப்பேட்டை. நானும் இங்க வாலாசப்பேட்டை என்ற விடை தான் கொடுத்திருக்கின்றேன். வேற இடப்பின்னணிகளை கேட்போமே. சரி, ஓகே, யார் பதில் சொல்ல போறீங்க கை தூக்குங்க. வாலாசப்பேட்டையை தவிர்த்து. ஓகே, முதல்ல நான் பார்த்தது வந்துட்டு ஞானா, சிவஞான தான் சொல்லுங்க. கல்லூரி. சரியான விடை. அப்ப மாணவர்கள் இதிலும் ஞாபகம் வச்சிருக்கணும், சுருக்கமான விடைகள், முழு வாக்கியம் தேவையில்லை. அப்படின்னா இது வந்து நம்ம பாதி நாவலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிடலாம், பதில் முடியவே முடியாது. கண்டிப்பாக நாவலை படித்தால் மட்டும் போதாது, அதற்குள்ளான சிறு கேள்விகள், அந்த இலக்கிய கூறுகள், நாவல் ஆசிரியர் தொடர்பான அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய பின்னணி, படைப்புகள் அனைத்துமே மாணவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். அக்கு வேற ஆணி வேற கரைச்சு குடிச்சிருக்கு. ஆமா, ஓகே, ஓகே. தொடர்ந்து இது மாணவர்களுக்காக ஒரு வினாக்கள், இது மாணவர்கள் பதிலளிக்கட்டும். அகல்விளக்கு நாவலின் துணை கருப்பொருள் ஒன்றனை எழுதுக. சொல்லுங்க, யாருக்கு பதில் தெரியும் கைத்து? சரண்யா சொல்லுங்க. கல்வி வாழ்வை உயர்த்தும். சரியான விடை, துணை கருப்பொருள், கல்வி வாழ்வை உயர்த்தும்.
அப்போ இங்கே கேள்வியின் எதிர்பார்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா, அகல் விளக்கு நாவலின் துணை கருப்பொருள் ஒன்றனை எழுதுக. அப்போ ஒரு விடையை மட்டும் எழுதினால் போதும். துணை கருப்பொருள் என்பது இந்த நாவலில் நிறைய இருக்கு, நிறைய துணை கருப்பொருள் இருக்கு. கருப்பொருளையும் முக்கியமான கருப்பொருளையும் துணை கருப்பொருள் எப்படி வித்தியாசப்படுத்துறாங்க? இந்த துணை கருப்பொருள் தான் கருப்பொருளுக்கு உதவியாக இருக்கும். மாணவர்கள் யாராவது சொல்ல முடியுமா கருப்பொருள் என்னவென்று? நாவலின் கருப்பொருள் சொல்லுங்க ஹிருதிக். நல்லொழுக்கமும் மனக்கட்டுப்பாடும் நல்வாழ்வுக்கு அடித்தளம். நல்லொழுக்கமும் மனக்கட்டுப்பாடும் நல்வாழ்விற்கு அடித்தளம். அந்த கருப்பொருளுக்கு இந்த துணை கருப்பொருள் எல்லாமே உதவியாக இருக்கும். அப்ப கல்வி வாழ்வை உயர்த்தும் ஒரு துணை கருப்பொருள். அகல் விளக்கு நாவலின் முதன்மை கதை பாத்திரத்தை எழுதுக. இங்கு வேலையினை மட்டும்தான் நாம் விடையாக கொடுக்க முடியும். ஏன்னா இந்த அகல் விளக்கு நாவலின் முதன்மை கதாபாத்திரம் வேலையன் மட்டுமே. துணை கதாபாத்திரம் நிறைய ஹீரோ நிறைய துணை கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. ஓகே சரி டீச்சர், கண்டிப்பாக இப்போ இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் குறிப்பாக சில விஷயங்கள் வந்துட்டு தேவைப்படுற கேள்விகள் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் ஒத்து போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கி எழுத தேவையில்லை. நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பதிலாகவோ இல்லை தேவைப்படும் அந்த பதிலை மட்டும் எழுதுனா போதும். அதை நீங்கள் விளக்கி எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் போக போக எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம போக போக இந்த நாவலை கொஞ்சம் கரைச்சி குடிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு ஒரு குட்டி பிரேக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிறுமானவர்களே தயாராக காத்துக்கிட்டு இருங்க, ஒரு குட்டி பிரேக்குக்கு அப்புறம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். KPM தமிழ் மொழி பாடம், குறிப்பாக இலக்கிய பாடத்தை பற்றி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதிலும் குறிப்பாக வந்து நாவல் தொடர்பான சிறு கேள்விகள் வந்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிற நாவல் என்ன அப்படின்னா, அகல் விளக்கு நாவலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய வந்துட்டு யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்துவ பண்டித்யா பஹாச தமிழ் ஆசிரியை கிருஷ்ணகுமாரி அவர்கள் தான் நம்ம இணைந்திருக்காங்க. வாங்க மறுபடியும் டீச்சர்கிட்ட போகலாம். சரி டீச்சர், இதுக்கு முன்பதாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு சுருக்கமான பதில்கள் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இதற்கப்புறம் நம்ம இன்னும் அப்படி டீப்பாக இறங்க போகிறோமா? ஆமாம். இதனை தொடர்ந்து அந்த இரண்டு நாவலாசிரியர் தொடர்பான கேள்விகளை தொடர்ந்து நாவலின் இலக்கிய கூறுகள் பார்த்தோம். அதனை தொடர்ந்து சூழல் தொடர்பான கேள்விகளை பார்க்கவிருக்கின்றோம். பார்க்கலாம், ஆரம்பிக்கலாமா? ஓகே. தொடர்ந்து மாணவர்களே, நாவலில் இடம்பெற்றுள்ள பகுதி ஒன்று கொடுக்கப்பட்டு துணை வினாக்கள், நான்கு துணை வினாக்கள் வினவப்படும். இந்த பகுதி என்று சொல்லும்போது நாவலில் நீங்கள் படித்த நாவலிலிருந்து ஒரு பகுதி எடுக்கப்படும், முக்கியமான பகுதிகளாக தான் இருக்கும். அந்த பகுதியில் எடுக்கப்பட்டு அந்த பகுதியை கொடுத்து அதை ஒட்டி அந்த பகுதியை ஒட்டி நான்கு துணை வினாக்கள் வினவப்படும். அதாவது முதல்ல பண்பு நலன், இரண்டாவது பகுதியை அடிப்படையாக கொண்ட இலக்கிய கூறுகள், இங்கே மறுபடியும் இலக்கிய கூறுகள் கேள்விகள் வருகின்றன. மூன்றாவது சூழலுக்கேற்ற சொல் அல்லது சொற்றொடரின் பொருள் கொடுக்க வேண்டும். நான்காவதாக சூழல் காரணம். அப்போ மாணவர்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ஒரு பகுதி கொடுப்பாங்க, அந்த பகுதியை ஒட்டி நான்கு கேள்விகள் கேட்கப்படும். ஏ தொடர்ந்து ஒரு பகுதி, ஓகே, இது நாவலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியாகும். இதை மாணவர்கள் வாசிக்கட்டும். சரி, யார் வாசிக்க போறீங்க? நெய்தேன் ஹிருதிக், வாசிங்க வாசிங்க ஹிருதிக். உன்னால பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. ஓகே ஸ்லைட். ஓகே பார்க்க முடியுதா? இல்லை. இப்பயே பார்க்க முடியல அவங்கனால? ஓகே ஓகே பாருங்க, படிங்க. ஐயோ அப்படி சொல்லாதே, யார் கண்டார்கள்? எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ? நான் சிரித்தேன். இப்படி ரிஷி தன் பெயரால் ஒரு வட்டம் ஏற்படுத்த விரும்புவாரா? அதற்காக இப்படி அவாவும் அச்சமும் ஊட்டி மிரட்டுவாரா? அப்படி மிரட்டி நம்மிடம் வேலை வாங்குகிறவர்
உத்தரமாக இருக்க முடியுமா? அவர் சொன்னபடி சாபம் பழிக்குமா? வேறும் பித்தலாட்டம். மாலன் உண்மையாகவே பயந்து போனான். அப்படி பழிக்கவே கூடாது, பெரிய தவறு அது, உனக்கு தெரியாது என்றான். எப்படியாவது போ, எனக்கு ஒன்றும் அனுப்பிவிடாதே. ஒருவேளை அனுப்பினாலும் நான் கிழித்து தான் போடுவேன், அதற்கு மதிப்பு கொடுக்கவே மாட்டேன். மாலன் என் வாய்மேல் கை வைத்து தடுத்து பழிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டான். அத்தியாயம் 11 பக்கம் 128 பாரின் நிலையம் 2015. ஓகே, நன்றி ஹிர்த்திக். இப்போ ஒரு பகுதியை பார்த்துட்டோம். அவருக்கு அவர் சரியாக அந்த அத்தியாயத்தையும் படித்தார், பக்கமும் படித்தார். அப்போ மாணவர்கள் ஏன் அங்கே அத்தியாயம் கொடுக்கப்பட்டுள்ளது, பக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை மாணவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அகல விளக்கு நாவல் என்பது 412 பக்கங்கள் கொண்ட நாவல், 27 அத்தியாயங்கள் கொண்டது. அப்போ மாணவர்கள் இந்த பகுதி எந்த அத்தியாயத்தில் உள்ளது, எந்த பக்கத்தில் உள்ளது என்பதற்காக, அவர்களுக்கு உதவியாக இருப்பதற்காக அத்தியாயமும் பக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஓகே, அப்போ மாணவர்கள் இந்த பகுதியை வாசிக்க வேண்டும். ஒரு பகுதி கொடுத்துட்டாங்களா, இந்த பகுதியை வந்து மாணவர்கள் ஒரு முறை அல்லது இருமுறையாக வாசிக்க வேண்டும். இந்த பகுதியை வாசித்த பிறகுதான் கேள்விகள், முதல் கேள்வியாக நம்ம பார்த்தோம்ல பண்பு நலன் கேள்விகள் கேட்பாங்க. கொடுக்கப்பட்டுள்ள பகுதியில் காணப்படும் கதை பாத்திரத்தின் பண்பு நலன்களை எழுத வேண்டும். இங்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் ஒருவர் இருவர் அல்லது மூவர் பேசுவதாக தான் இந்த பகுதி இருக்கும். இருவர் அல்லது மூவர் பேசுவதாக தான் இந்த பகுதி இருக்கும். அப்போ இதிலிருந்து ஒருவருடைய பண்பு நலன்களை கேட்பாங்க. இந்த பண்பு நலன்கள் கேட்கும்போது மாணவர்கள் கதைக்கு போகக்கூடாது, இந்த பகுதியில் தான் பார்க்கணும். இந்த பகுதியில் அவர் பேசும்போது நேரடியான பண்பு நலன்களை தான் மாணவர்கள் விடையாக கொடுக்க வேண்டும். அதற்கு முதல்ல அவங்க எந்த கதாபாத்திரம் அதில் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ஆமாம், கட்டாயமாக. ஒரு மாதிரி வினா, இச்சூழலில் வெளிப்படும் வேலையனின் பண்பு நலன்கள் இரண்டனை குறிப்பிடுக. கேள்விகள் இப்படிதான் வரும், கேள்விகள் இம்மாதிரியாக தான் வரும், வினவப்படலாம். வெளிப்படும் வேலையனின் பண்பு நலன்கள், அப்ப இதனுடைய கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, எதிர்பார்ப்பு என்னன்னா பண்பு நலன் கேட்கறாங்க. யாருடைய பண்பு நலன்? வேலையன். வேலையனுடைய பண்பு நலன். அப்ப மறுபடியும் நம்ம எங்க போனோம்னா பகுதிக்கு போக வேண்டும். இதுல எங்க வேலையன் பேசுகின்றார், யாராவது சொல்ல முடியுமா? எங்க வேலையன் பேசுகின்றார் மாணவர்கள் சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? இரண்டாவது கண்ணி, இரண்டாவது கூற்று. நான் சிரித்தேன், இப்படி ரிஷி தன் பெயரால் ஒரு வட்டம், இதில் அவர் பேசுகின்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதம், எப்படியாவது போ, எனக்கு ஒன்றும் அனுப்பிவிடாது. இதை இரண்டையும் தான் பேசுகின்றார் வேலையன் பேசுகின்றார். அப்படி இது பேசும்போது என்ன பண்பு நேரடியாக வெளிப்படுகின்றது? ஏன்னா அந்த நாவலில் பார்த்தீங்கன்னா வேலையன் வந்து முதல் பக்கத்திலேருந்து கடைசி பக்கம் இருக்கும் அவர் உலா வருகிறார். அப்போ நாவலில் இருக்கும் அனைத்து பண்புகளையும் நம்ம இங்கே எடுக்க முடியாது. கொடுக்கப்பட்ட பகுதியில் அவர் பேசும்போது, வேலையன் பேசும்போது என்ன பண்புகள் வெளிப்படுகின்றதோ அதன் நேரடி பண்பை தான் நாம் இங்கு விடையாக எழுத வேண்டும். அப்போ அவர் இங்கே பேசுகிறாரு, நான் சிரித்தேன், இப்படி ரிஷி தன் பெயரால் ஒரு வட்டம் ஏற்படுத்த விரும்புவாரா? அதற்காக இப்படி அவாவும் அச்சமும் ஊட்டி மிரட்டுவாரா? அப்படி மிரட்டி நம்மிடம் வேலை வாங்குகிறவர் உத்தமராக இருக்க முடியுமா? அவர் சொன்னபடி சாபம் பழிக்குமா? வெறும் பித்தலாட்டம். அப்போ அவர் இங்க என்ன, அவர் பேசுறப்ப என்ன வெளிப்படுதுன்னா மூட நம்பிக்கையை விருப்பவன். இந்த கதையை முழுமையாக படித்தார்களேனால் இந்த சம்பவம் அவர்களுக்கு புரியும். அப்போ மூட நம்பிக்கையை வெறுத்தவர் என்பது இந்த பகுதியிலிருந்து நேரடியாக அவர் பேசும்போது நேரடி பண்பாக வெளிப்படுகின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது, எப்படியாவது போ, எனக்கு ஒன்றும் அனுப்பிவிடாது, ஒருவேளை அனுப்பினாலும் நான் கிழித்து தான் போடுவேன், அதற்கு மதிப்பு கொடுக்கவே மாட்டேன். அப்ப இவர் இங்க பேசுறப்ப என்ன பண்பு வெளிப்படுது? வெளிப்படையாக தன் கருத்தை கூறுபவர். நீ எனக்கு கொடுத்தாலும் நான் கிழிச்சு போட்டுருவேன். அப்ப வெளிப்படையாகவே தன் பண்பை கூறுகிறார். அப்ப இங்க அவர் பேசும்போது என்ன பண்பு வெளிப்படுது? மாணவர்கள் இங்க வந்து பெண்களை மதிப்பவன் என்று சொன்னால் இங்க விடை தவறாக வந்துவிடும். ஏன்னால் இந்த பகுதியில் அந்த பண்பு நேரடியாக பண்பு வெளிப்படலை. அது அது அந்த கதையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தாலும் இங்கு அது ஏற்றுக்கொள்ள, இந்த பகுதிக்கு அந்த 4 கேள்விகள் கேட்கப்படும்ல, அந்த 4 கேள்விகளும் இந்த பகுதியின் அடிப்படையில் தான் மாணவர்கள் பதிலளிக்க வேண்டும். அப்போ சூழலில் வெளிப்படும் வேலையனின் பண்பு நலன்கள் இரண்டனை குறிப்பிடுக. சூழலோடு தொடர்புடைய நேரடியான பண்பு கூறாக இருத்தல் வேண்டும். நாம அதை சொன்னால அந்த பகுதிக்கு சூழலோடு தொடர்புடைய பண்பு கூறாகள், வேலையன் பேசும்போது என்ன பண்பு வெளிப்படுகின்றதோ அப்போது. சுருக்கமான விடைகள், நீண்ட வாக்கியத்தில் தேவையில்லை. விடைகள் பார்ப்போம்.
மூட நம்பிக்கையை வெறுப்பவர். ஓ, இவ்வளவு சுருக்கமா? ஓகே. கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிப்பவர். ஓகே ஓகே. நீண்ட வாக்கியம் அப்படியே இந்த இச்சூழலில் வெளிப்படும் வேலியனின் பண்பு நலன்கள் இரண்டு என்னவென்றால், அந்த அளவுக்கு மாணவர்கள் எழுத தேவையில்லை, நேரடியாக விடைக்கு போகலாம். ஓகே, புரிகிறதா? என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் எழுதுனா போதும், நேரத்தெல்லாம் வீணாக்கவே தேவையில்லை. ஆமாம். அடுத்து தொடர்ந்து இரண்டாவது பண்பு நலனை தவிர்த்த இரண்டாவது இலக்கிய கூறுகள். நான் முதல்ல நாவலில் இலக்கிய கூறுகள் பார்த்தோம், 10 இலக்கிய கூறுகள் முதல்ல நம்ம பார்த்தோம், அது நாவலில் உள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள பகுதியில் காணப்படும் இலக்கிய கூறுகள், அந்த 10 இலக்கிய கூறுகள் தான் இந்த பகுதியில் இருக்கும். ஆனால் மாணவர்கள் அந்த பகுதியில் என்ன இலக்கிய கூறு இருக்குன்றது மாணவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே. இச்சூழலில் காணப்படும் இடப்பின்னணி ஒன்றனை குறிப்பிடுக. அப்ப கேள்வி என்ன கேட்கிறாங்க? இடப்பின்னணி. நமக்கு முதலே தெரியும் இடப்பின்னணி என்பது நாவலில் ஒரு இலக்கிய கூறு. இடப்பின்னணி என்றால் என்ன தெரியுமா மாணவர்களே? கூறுங்கள். அந்த சூழல் எந்த இடத்தில் நடந்தது என்பது. சூழல், இந்த சூழல், இந்த பகுதி, இந்த சூழல், இந்த சம்பவம் எந்த இடத்தில் நடைபெற்றது. பொதுவாக இடப்பின்னணி என்றால் என்ன? கதைபாத்திரங்கள் உலா வரும் இடங்கள், நாவல் உலா வரும் இடப்பின்னணி பகுதியை ஒட்டி தான் எழுத வேண்டும். முழு வாக்கியம் தேவையில்லை. விடைகள் பார்த்தீங்கன்னா கல்லூரி விடுதி. அந்த சூழல் வந்து கல்லூரி விடுதியில தான் நடந்தது. ஆமா, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஒவ்வொரு கேள்வியை அணுகும் போதும் நீங்கள் அந்த பகுதியை போய் வாசிக்க வேண்டும். ஓகே. இந்த பகுதியை வாசிச்சிங்கன்னா இது யார் பேசுகின்றார்கள் என்றால் மாலனும் வேலையனும் பேசிக்கொள்கின்றார்கள். ஓகே. அப்போ இது எங்கே பேசுகிறாங்கன்னா கல்லூரி விடுதியில் தான் பேசுகிறாங்க. அப்போ மாணவர் கல்லூரி விடுதி என்று தான் எழுத வேண்டும். வாலாசப்பேட்டை என்று எழுதினால் தவறு, அது நாவலில் உள்ள ஒரு இடப்பின்னணி. இந்த பகுதியில் அந்த இடப்பின்னணி வரல. ஓ, அந்த கல்லூரி விடுதி வாலாசப்பேட்டையில் இல்லையோ? இல்லை. ஓகே ஓகேவா. அடுத்தது இலக்கிய கூறு கேள்விகள் பார்த்துட்டோம். அடுத்தது சூழலுக்கேற்ற பொருள். சூழலுக்கேற்ற பொருள் என்றால் அந்த பகுதியில் காணப்படும் சொல் அல்லது சொற்றொடர்களுக்கு, ஒரு சொல் அல்லது சொற்றொடர்களுக்கு சூழலுக்கேற்ற பொருளை எழுத வேண்டும். அந்த சம்பவத்தோடு அந்த சூழலோடு பொருத்தி மாணவர்கள் பதில் கொடுக்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு விடைக்கு ஒரு கேள்விக்கு போவோம். வெறும் பித்தலாட்டம் என்பதன் சூழலுக்கேற்ற பொருள் யாது? நம்ம மறுபடியும் எங்கே போகணுன்னா அந்த பகுதிக்கு தான் போக வேண்டும். பகுதியை நாம் பார்க்க வேண்டும். அங்கே நீங்கள் அதை வந்துட்டு ஹைலைட் பண்ணி வச்சுருந்தீங்க. கண்டிப்பாக இருக்கும். ஓ, அங்கே கேள்வியிலையும் அப்படி தான் இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மாணவர்களே, ஆக இந்த பகுதியை வாசிச்சிட்டீங்க. அந்த பகுதியை வாசிக்கிறப்ப இந்த பகுதி இந்த கூற்றை வாசித்தப்ப வெறும் பித்தலாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கபில் உங்கள்கிட்ட கேட்குறேன், வெறும் பித்தலாட்டம் என்றால் என்ன? நீங்கள் நேரடி பொருளாக என்ன சொல்லுவீங்க? எப்போதுமே போய் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆமாம், போய் சொல்லிட்டு இருக்கிறது, ஏமாற்றுவது. ஓகே, இது நேரடியாக பதில் சொல்கிறது. ஆனால் மாணவர்கள் இங்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாது. சூழலோடு தொடர்புபடுத்தி பதிலை கூற வேண்டும். இப்போயாவது நீட்டாக எழுதுவாங்களா ஒரு வாக்கியத்தில்? இது அமையலாம். ஒரு வாக்கியம்னா முழு வாக்கியம் இல்லை, அந்த அந்த கருத்து அந்த விடைக்கேற்ற மாதிரி வாக்கியம் அமைக்க வேண்டியதுதான். ஓகே ஓகேவா. அப்போ மாணவர்கள் இங்கே என்ன, வெறும் பித்தலாட்டம். அப்போ மாணவர்கள் வந்து நேரடியாக வந்து என்ன, ஓகே நம்ம அந்த கேள்விக்கு போயிடுவோம். சொற்றொடர்களுக்கு சூழலுக்கேற்ற பொருளை வந்துட்டு சொல் அல்லது சொற்றொடர், சொல் அல்லது சொற்றொடர், சொற்றொடர். அப்போ வெறும் பித்தலாட்டம் என்பது சூழலுக்கேற்ற பொருள். அப்போ மாணவர்கள் வந்து வெறும் பித்தலாட்டம், மாணவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ, பொய் சொல்லுவது என்று நேரடியான விடை எழுதக்கூடாது. அகராதை பார்ப்பாங்கல்ல போய், அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அந்த சூழலோடு தொடர்புடைய அந்த அந்த சொற்றொடர் அந்த சூழலோடு தொடர்பு இருக்க வேண்டும். வெறும் பித்தலாட்டம் ஏமாற்றுவதே இது தெரிந்து விட்டது. யாரை ஏமாற்றுகின்றார்கள், யாரை ஏமாற்றுகின்றார்கள்? அப்போ நேரடி பொருளாக இருக்கக்கூடாது. விடை சூழலோடு பொருந்தி வருதல் வேண்டும். சுருக்கமான விடைகள் தான். சுருக்கமான ஒரு சொல்லு கிடையாது. ஓகேவா, இங்கே நம்ம பார்ப்போம். மக்களை ஏமாற்றும் நடவடிக்கைகளாகும். ஓகே ஓகே. அப்போ ஏமாற்றுவது என்று நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பகுதியில் யாரை ஏமாற்றின்றார்? அந்த மூட நம்பிக்கை வந்து மக்களை ஏமாற்றுவது. அப்போ மக்களை ஏமாற்றும் நடவடிக்கையாகும் என்று நாம் கொண்டு போக. அதையும் நம்ம தெளிவாக வந்துட்டு மக்களை ஏமாற்றும் மூட நம்பிக்கை அப்படின்லாம் கூட சொல்ல தேவையில்லை. சொல்லலாம் மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை கூட சொல்லலாம். ஓகே ஓகே, தொடர்ந்து சுருக்கமான விடையாக இருந்தால், சுருக்கமாக இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் சுருக்கமான விடைகள் தான்.
அதாவது சுருக்கமான விடைகள் என்றால் அந்த சூழலோடு தொடர்புபடுத்தி எழுத வேண்டும். ஆமாம், கதை வேற எங்கேயும் போகக்கூடாது. ஓகே, சூழலுக்கான காரணம் இந்த பகுதியில் இறுதியாக நான்காவது கேள்வியாக சூழலுக்கான காரணம் கேட்பாங்க. கொடுக்கப்பட்டுள்ள சூழலுக்கான காரணத்தை சம்பவத்தோடு தொடர்புபடுத்தி எழுத வேண்டும். மாணவர்கள் கொஞ்சம் நீட்டாக எழுத போகிறாங்களா? ஆ, இதில் இதில் கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம், ஏன்னா எவ்வளோ நேரம் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் குட்டி குட்டியாக எழுதிக்கிட்டு. அப்போ சூழலுக்கான காரணம் நம்ம ஒரு விடை பார்ப்போம், கேள்வி பார்ப்போம். சூழலுக்கான காரணம் யாது? ஓகே, எந்த சூழலுக்கான காரணம் தெரியலையே. சூழலை காணும் என்ன தெரிஞ்சு யாராவது மாணவர் சொல்ல முடியுமா? என்ன, எதை பற்றி பேசினார்கள் சொல்லுங்க, சொல்லுங்க யாரு? ஆ, குக்கனே சொல்லுங்க, குக்கனே சொல்லுங்க. மாணவர்கள் விடையளிக்க முடியாது. வேலையனும் மாலையனும் பேசிக் கொள்கின்றார்கள். அப்ப மாலன் வந்து சொல்றான், அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்றான். இதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ என்கிட்ட கொடுக்காத நான் கிழிச்சு போட்டுருவேன்னு சொல்றான். அப்ப இந்த சம்பவம், இந்த சூழல் நடைபெறுவதற்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு, அது முன்னுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும், அதை ஒட்டி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ மாணவர்கள் முன் சூழலை சொல்ல வேண்டும். இச்சூழலுக்கான காரணம் என்று பார்க்கும்போது மாணவர்கள் முன்னுக்கு என்ன நடந்திருக்கு, முன்புனா ரொம்ப முன்னுக்கு போயிடக்கூடாது, நாவலுடைய முதல் பக்கத்துக்கு போயிடக்கூடாது, கொஞ்சம் முன்னுக்கு. சூழல் ஏன் நடக்குது அப்படின்ற விஷயம், அப்போ அந்த சூழல் நடந்திருக்குன்னா அது முன்னுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும், ஏதோ ஒரு சம்பவம் சூழல் இருக்க வேண்டும், அந்த சூழலை தான் மாணவர்கள் எழுத வேண்டும். இதை எப்படி எழுதுவது என்று பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஓகே ஓகே, மாலனை சந்திக்க வேலையன் அவனது அறைக்கு செல்கிறான். ரிஷியின் பெயரை எழுதி கொண்டிருந்த மாலன் முதலில் மறைத்தாலும் பிறகு அதனை வேலையனிடம் காட்டுகிறான். ரிஷியின் பெயரை வாழ்த்தி எழுதியிருந்த பகுதிக்கு கீழே இருந்த குறிப்பை படித்த வேலையன் அதை கிழித்து போடுமாறு மாலனிடம் கூறுகிறான். சூப்பர் சூப்பர், கண்டிப்பாக வந்துட்டு இங்கே நம்ம ஒரு வாட்ச் ஆஃப்டர் த பிரேக் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுருவோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது அந்த சூழலை நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இதை எப்படி எழுதுறாங்க, ஏன் இதை எழுதியிருக்காங்க அப்படின்றத ஒரு இடைவேளைக்கு பிறகு நீங்கள் சொல்லுங்க. சரியா? ஆக மாணவர்களே, இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம பிரேக் போட்டாச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. KPM. DidikTV. KPM. நாவல் தொடர்பான சிறு கேள்விகள் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இன்றைக்கு வந்துட்டு அகல் விளக்கு நாவல் பற்றி தான் கரைச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். டீச்சர் நம்மகிட்ட நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிறாங்க, வாங்கி டீச்சர்கிட்ட தொடர்ந்து நம்ம படிக்கலாம். சொல்லுங்கள் டீச்சர், அடுத்து என்ன? ஓகே, அடுத்து நாம் இந்த சூழலுக்கான காரணம் யாது என்ப கேள்வியை வந்து மறுபடியும் மீண்டும் பார்ப்போம். ஓகே ஓகே, இச்சூழல் நடப்பதற்கு முன் நடந்தவற்றை மையப்படுத்தி விடையை அமைதல் வேண்டும். இது என்ன அர்த்தம்னா, இந்த அந்த பகுதி கொடுத்துருக்காங்களே அந்த பகுதிக்கு முன்னுக்கு ஏதாவது ஒரு சூழல் நடந்திருக்கும், அந்த சூழலை தான் மாணவர்கள் சுருக்கமாக எழுத வேண்டும். அதாவது சூழல் என்று சொல்லும்போது கொஞ்சம் முன்னுக்கு போகணுமே தவிர நாவலுடைய முதல் பக்கத்துக்கெலாம் போயிடக்கூடாது. ரொம்ப முன்னுக்கெலாம் போயிட்டு மாணவர்கள் வந்து கதையை எழுதுவாங்க, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. சுருக்கமாக இதுக்கு முன்னுக்கு இருந்த சம்பவம் என்ன நடந்திருக்கும், அப்போ அந்த அந்த பகுதிக்கு நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, மாலனை சந்திக்க வேலையன் அவனது அறைக்கு செல்கிறான். ரிஷியின் பெயரை எழுதி கொண்டிருந்த மாலன் முதலில் மறைத்தாலும் பிறகு அதனை வேலையனிடம் காட்டுகிறான். ரிஷியின் பெயரை வாழ்த்தி எழுதியிருந்த பகுதிக்கு கீழே இருந்த குறிப்பை படித்த வேலையன் அதை கிழித்து போடுமாறு மாலனிடம் கூறுகிறான். இது நடந்த பிறகுதான் அந்த சம்பவமே நடக்குது. அப்போ மாலன் என்ன சொல்றான், அப்படிலாம் செய்யாது, அப்படிலாம் சொல்லாது அப்படின்னு சொல்றான்.
அப்ப அந்த சம்பவத்துக்கு இந்த சம்பவம் தான் சரியான விடையாக இருக்கு. இது வந்து அவங்களுடைய சொந்த வார்த்தைகள்ல தான அவங்க அவங்க புரிஞ்சிக்கிட்டத எழுதுறாங்களா இல்ல அந்த கதையை அப்படியே அங்க எழுதுறாங்களா? இல்ல கதையை அப்படியே எழுதணும். அந்த முக்கிய கருத்து என்ன, அந்த கதையோட கருத்தை எடுத்து மாணவர்கள் தங்களோட சொந்த வாக்கியத்துல எழுத வேண்டியதுதான். அந்த கதையை அப்படி எழுத வேணும். ஆனா இந்த விடை சூழலுக்கான காரணம் யாது என்று கேட்கும் போது இச்சூழல் நடப்பதற்கு முன் நடந்தவற்றை தான் மாணவர்கள் எழுத வேண்டும், பின்னால நடந்ததெல்லாம் எழுதக்கூடாது. ஓகேவா? அப்ப மாணவர்களே, நாம் வந்து இந்த நாவல் தொடர்பான அகல்விளக்கு நாவல் தொடர்பான சிறு கேள்விகளை பார்த்தோம். முதலாவதாக மூன்று அமைப்புகள்ல வரும்னு சொன்னேன், மூன்று வகையா, அதாவது நாவல் தொடர்பான நாவல் ஆசிரியர், இரண்டு நாவலின் இலக்கிய கூறுகள், மூன்று சூழல் கேள்வி. நம்ம மூன்றையும் பார்த்துட்டோம். இப்ப பயிற்சிக்கும் முயற்சிக்கும் இந்த ஒரு பகுதி, நான் ஏன் இந்த பகுதியை மட்டும் எடுத்து நான்கு கேள்விகளை கேட்கின்றேன் என்றால், மாணவர்கள் இந்த பகுதியில் தான் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நாவல் நாவல் ஆசிரியர் தொடர்பான கேள்விகள், பிறகு இலக்கிய கூறுகள் கேள்விகள் எல்லாமே மாணவர்கள் வந்து சிறப்பாக பதில் அடிச்சிடுறாங்க. ஏன்னா அதை மனநம் செஞ்சிடுறாங்க. இந்த பகுதின்னு வர்றப்ப மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க. எந்த பகுதியில் வந்திருக்கும், எந்த சம்பவத்தில் இருக்கும், எது அடிப்படையில் வரும்னு என்பதே மாணவர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதனால பயிற்சிக்கும் முயற்சிக்கும் இது இது மாணவர்கள் பதிலளிக்கட்டும். ஓகே, மாணவர்கள் வாசிக்க முடியுமா? யார் வாசிக்கிறா? இவ்வளவுதானா நீ? கிராமத்து பையன் ஒருவன் வாங்குகிற மார்க்கும் நீ வாங்கவில்லையே, நீ எப்படி முன்னுக்கு வரப்போகிறாய் என்று வெறுத்தார். எல்லாவற்றிலும் பாஸ் மார்க் வாங்கியிருக்கிறேன் பார் என்று சொன்னேன். அது போடுமடா உனக்கு வேற என்ன வேலை? மளிகை கடைக்கு வர சொல்லி ஏதாவது வேலை வைக்கிறேனா? அரிசி பருப்பு அழுந்து போட சொல்கிறேனா? புளி மிளகாய் நிறுத்த போடு சொல்கிறேனா? அல்லது வீட்டில் உங்கள் அம்மா ஏதாவது வேலை வைக்கிறாளா? உன் படிப்புக்கு என்றே எல்லா ஏற்பாடும் செய்கிறோம், நீ இந்த கதியாக இருக்கிறாய். பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வந்தவுடன் காற்றாடி பம்பரம் புல் கோழி என்று ஆட புறப்படு விடுகிறாய். அத்தியாயம் 4 பக்கம் 43 பாரி நிலையம் 2015. சரி, இந்த பகுதியை நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்றதுக்காக உங்ககிட்ட கேள்வி கேட்க மாட்டோம், நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக நாங்கள் கேள்வி கேட்போம். ஓகே, இந்த பகுதியை வாசிச்சாச்சு. இப்போ இந்த பகுதியை ஒட்டி தான் நான்கு கேள்விகள் கேட்கப்படும். ஓகே, இந்த ஒரு முதல் மாதிரி கேள்வி. ஓகே, இச்சூழலில் வெளிப்படும் வேலையினுடைய தந்தையாரின் பண்பு நலன்கள் இரண்டனை குறிப்பிடுக. ஓகே, சொல்லுங்க, யாருனால பதில் அளிக்க முடியும்? ஷர்மினி சொல்லுங்க. சொல்லுங்க. மகனின் கல்வியில் அக்கறை காட்டுபவர் மற்றும் மகனின் நடவடிக்கைகளை அறிந்தவர். மகனின் கல்வியில் அக்கறை காட்டுபவர், மகனின் நடவடிக்கைகளை அறிந்தவர். நம்ம ஷர்மினிட்டே கேட்போமே, அவர் அவங்க எப்படி இந்த வேலையின் தந்தையரின் பண்பு நடுங்கள எந்த வாக்கியத்துல எந்த கூற்றுல கண்டுபிடிச்சாங்க? சொல்லுங்க. அந்த மூன்றாவது பத்தியில இருந்து. மூன்றாவது பத்தியில எங்க எப்படி மகனின் மீது அக்கறை கொண்டவர் என்பது எந்த வாக்கியத்துல பாத்தீங்க? அது போடுமடா உனக்கு வேற என்ன வேலை, அது அதுல இருந்து பிறகு உன் படிப்புக்கு என்று எல்லாம் ஏற்பாடு செய்கிறோம். அதுல வந்து அவங்க அப்பா வந்து வேலையின் மீது அன்பாக பாத்துக்கிறாருன்னு காட்டுது கல்வியில. சரியா பார்த்தாங்க. ஓகே, அடுத்த விடை. மகனின் நடவடிக்கையில வந்து நீ வீட்டுக்கு பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வந்தவுடன் காற்றாடி பம்பரம் புல் கோழி என்று புறப்படுவிடுகிறாய். அந்த இதுல வந்து மகனின் நடவடிக்கையை அறிந்தவர் என்று தெரிகிறதா? சரியான சிறப்பான பதில். அடுத்த கேள்வி, இச்சூழலில் காணப்படும் உத்தி முறை ஒன்றனை குறிப்பிடுக. யார் பதில் சொல்ல முடியும்? ஆசிரியை, நான் விடை அளிக்கிறேன். சொல்லுங்க. உரையாடல் உத்தி. உரையாடல் உத்தி. எப்படி உரையாடல் உத்தி என்று கண்டுபிடித்தீர்கள்? அதாவது இந்த சூழல் இருவர் உரையாடுவது போல அமைந்துள்ளது. அதாவது உதாரணத்துக்கு வேலையனும் வேலையனின் தந்தையும் இந்த சூழலில் உரையாடி கொண்டிருக்கின்றனர். அதனால் இது உரையாடல் உத்தி. சரியான விடை. இவர் பதிலையும் இப்படியேதான் எழுதணும்? இல்ல இல்ல, பதில் கேள்வி விடை என்பது சுருக்கமாக இருக்க வேண்டும். நான் மாணவர்களிடம் கேக்குறேன், அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு. நல்ல வேளை நான் எஸ்பிஎம் எடுக்கல. ஓகே, கேட்டிச்சு. இல்ல இல்ல, விடை நான் முதல்ல சொன்னல, விடை சுருக்கமாக இருக்க வேண்டும். ஆமா ஆமா. ஓகே, இந்த கதியாக இருக்கிறாய் என்பதன் சூழலுக்கேற்ற பொருள் யாது? இது யார் சொல்ல முடியும்? சூழலுக்கேற்ற பொருள் சொல்ல வேண்டும். சொல்லுங்க, யாருக்கு தெரியும் பதில்? நான் விடை அளிக்கிறேன். சரி சொல்லுங்க. திவ்யன் சொல்லுங்க. வேலையின் படிப்பில் அக்கறை காட்டாமல் விளையாட்டுத்தனமாக இருக்கின்றன.
இந்த கதியாக. அப்போ நம்ம கதியாக என்றால் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு கேட்போம்ல, ஆனால் சூழலுக்கேற்ற பொருள் சொல்ல வேண்டும். வேலையின் படிப்பில் அக்கறை காட்டாமல் விளையாட்டுத்தனமாக இருக்கிறான். யார் அங்கன்னா வேலையன் தானே சொல்கிறாங்க, இந்த கதியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விடை தொடர்ந்து இறுதியாக சூழலுக்கான காரணம் யாது, சூழலுக்கான காரணம் யாது, யார் விடை சொல்ல முடியும்? சரண்யா. அவர் சொன்ன விஷயம் அவ்வளவாக விளங்கவில்லை. காலாண்டு தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன. வேலேனின் தந்தையார் அவன் பெற்ற புள்ளிகளை சந்திரனின் புள்ளிகளுடன் ஒப்பிட்டு பார்த்து மகனை கண்டிக்கிறார். அப்ப அந்த சூழலுக்கு முன்னுக்கு இந்த சூழல் நடந்திருக்கு. அப்ப அவங்க அப்பா கண்டிக்கிறாரு, இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்ப மாணவர்களே, இன்று நாம் பார்த்தது என்னவென்றால், நாவல் அகல்விளக்கு நாவலின் பாகம் ஒன்று, பிரிவு மூன்று, அகல்விளக்கு நாவலின் நாவல் தொடர்பான சிறு கேள்விகளின் விடையளிக்கும் அணுகுமுறையை நாம் பார்த்தோம். ஆக மாணவர்கள் இந்த விடையளிக்கும் அணுகுமுறையை நன்றாக புரிந்து கொண்டு தேர்வில் சிறப்பாக செய்வார்கள் என்று நம்புகின்றேன். பெரும்பாலும் இந்த பகுதியில் மாணவர்கள் செய்கிற தவறுகள் என்னவா இருக்கு டீச்சர்? தவறுகள் என்று பார்க்கும்போது, இந்த பகுதியை கொடுத்து நான்கு கேள்விகள் கேட்பாங்களே, அந்த பகுதியில் தான் பெரும்பாலான மாணவர்கள் தவறுகள் செய்கிறார்கள். நீண்ட கேள்வியாக நீண்ட பதிலாக எழுதுவது, அந்த சூழலுக்கேற்ற பொருள் கொடுக்கும் போது மாணவர்கள் அந்த சூழலுக்கேற்ற அந்த சொல் சொற்றிடர் வந்து சூழலுக்கேற்ற பொருள் கொடுக்க மாட்டாங்க, நேரடியாக பொருளை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தவறுகள்லாம் மாணவர்கள் நிறைய பண்ணுறாங்க. சரி, ஆனால் இருந்தாலும் வந்துட்டு இப்போ கண்டிப்பாக மாணவர்கள் இதை வந்துட்டு சுருக்கமாக இப்போ நீங்கள் சொல்லணும்னா, இந்த பாடத்தை வந்துட்டு இன்னும் நல்லா படிச்சுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு சுருக்கமாக என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? நிறைய பயிற்சி செய்ய வேண்டும். ஓகே, கண்டிப்பாக மாணவர்கள் வந்துட்டு நிறைய பயிற்சி செய்ய வேண்டும். இந்த நாவலை கரைச்சி குடிக்கணும். அது மட்டும் இல்லை, நாவல் தொடர்பான விஷயங்கள், நாவல் ஆசிரியர் யார், அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இலக்கிய கூறுகளாக இருக்கட்டும், அது சூழல், இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்வுகளை சிறப்பான புள்ளிகள் அவங்க எடுக்கலாம். ஆக இன்றைக்கு நம்ம முழுக்க முழுக்க வந்துட்டு அகல் விளக்கு நாவல் பற்றி தெளிவாக வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கு வந்து எங்களுடன் பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி டீச்சர். நன்றி கவில். ஆக மாணவர்களே, கண்டிப்பாக இன்றைக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு இந்த அகல் விளக்கு நாவல் வந்துட்டு என்னென்ன தேவைகள், அதுவும் குறிப்பாக பாடம் அப்படின்னு சொல்லும்பொழுது இலக்கிய பாடத்தில் இந்த தேர்வுக்கு எப்படி கேள்விகள் கேட்குறாங்க, அந்த கேள்விகளை வந்துட்டு எப்படி நம்ம ஞாபகப்படுத்தி எழுதுறது, என்ன கொஞ்சம் சுலபமாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு எழுதணும் அப்படின்றது அவசியம் இல்லை. பெரும்பாலான கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா சுருக்கமான பதில்கள் மட்டுமே எதிர்பார்க்கின்றனர். காரணம், நேரத்தை வந்துட்டு விரயமாக்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு. ஆக கண்டிப்பாக இன்றைக்கு இருந்த இந்த பாடம் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான பாடமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கபில் கணேசன், மீண்டும் சந்திப்போம். பாய் பாய் மாணவர்களே, பின்னர் இருக்கிற எல்லாருக்குமே பாய்.